நாம் இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்இடி வந்து எப்படி பிளிங்க் ஆகுது அதுக்குரிய ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் டுட்டோரியலில் எல்இடி ஆல்வேஸ் ஆன் அந்த ப்ரோக்ராம் தான் இது, அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போது எல்இடி பிளிங்கிங் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்இடி பிளிங்கிங்னா என்ன, ஒரு பர்டிகுலர் டைமில் எல்இடி வந்து ஆனில் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடணும், மறுபடியும் ஆன் ஆஃப், ஆன் அண்ட் ஆஃப் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும், ப்ரோக்ராமை விட்டு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிற வரைக்கும் அல்லது கண்ட்ரோலர் ஆஃப் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு எல்இடி பிளிங்கிங்க்கு இடையில் ஒரு டிலே கொடுக்கணும். அந்த டிலேவை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஹியர் வி கோ. அதாவது ஒரு டிலேக்காண்டி நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நார்மல் ஒரு ஃபார் லூப் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் அந்த லூப்லேயே ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போது எல்இடி வந்து ஆன் ஸ்டேட்டில் இருக்குது, இப்போது அதுக்குரிய டிலே வந்து கொடுக்க போகிறேன். இங்கே நம்ம பார்த்தோன்னா ஒரு ஃபார் லூப், இங்கே ஐயோட வேல்யூ வந்து ஜீரோன்னு கொடுக்குறேன். ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டி, ஐ ப்ளஸ் ப்ளஸ், அதாவது இங்கே நார்மல் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வேரியபிள் ஐ டிக்ளேர் பண்ணியிருக்கோம், டி வந்து இங்கே கொடுத்துருக்கோம், இதோட வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ண போகிறோம். இங்கே அன்சைன்டு இன்டிஜர் டி இந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ 65,000 கொடுக்குறேன். எதுக்காண்டி நான் கொடுக்குறேன்னா, இந்த வேல்யூ வர்ற வரைக்கும் எனக்கு வந்து இந்த லூப்பை ரன் ஆகிட்டு இருக்கும், அதாவது இதிலேயே ஒரு டிலே வந்து கிரியேட் ஆகும், அதுக்காண்டி இந்த வேல்யூ கொடுக்குறேன். அடுத்த ஒரு வேரியபிள் அன்சைன்டு இன்டீஜர் ஐ, ஐன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன், டீன்ற வேரியபிள் கொடுத்துட்டேன். இங்கே ஃபார் ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டி, தட் மீன்ஸ் ஐ வந்து 65,000 லெஸ் தனாக இருக்கிற வரைக்கும் ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இந்த ஃபார் லூப்பை விட்டுட்டு வெளியில் ப்ரோக்ராம் வந்து வரும். இப்போ ஃபார் லூப் விட்டு வெளியில் வருது. அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன கொடுக்கணும், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எல்இடி வந்து ஆனில் இருக்குது, இப்போது அடுத்த ஸ்டேஜில் எல்இடி வந்து ஆஃபில் ஆகிருக்கணும். அப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ரெஜிஸ்டர் போர்ட் பி, ஏன்னா நம்ம இங்கே தான் எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம், இப்போது அதோட எக்ஸ்ட்ரா வேல்யூ 0x0, தட் மீன்ஸ் எல்இடி வந்து ஆஃப். எல்இடி ஆஃப் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு எல்இடி வந்து ஆன் ஆகணும். இதுதான் நம்மளுக்கு எல்இடி பிளிங்கிங்கோட அல்டிமேட் எய்ம். அப்போது மறுபடியும் நான் அந்த டிலேவை இங்கே கொடுக்கலாமா, அந்த டிலேவை இங்கே நான் கொடுக்குறேன். இங்கே கொடுக்கும்போது மறுபடியும் அதே டிலே வந்து எனக்கு கிரியேட் ஆகும், கிரியேட் ஆகிட்டு மறுபடியும் எல்இடி ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், எது வரைக்கும்னா அந்த ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிற வரைக்கும். ஒயில் லூப் இன்ஃபினைட் லூப்னு ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், அந்த லூப் டெர்மினேட் ஆகிற வரைக்கும் இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், அதாவது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். எல்இடி ஆன் அண்ட் ஆஃப், ஆன் அண்ட் ஆஃப் டிலேவை பொறுத்து சேஞ்ச் ஆகும், டிலேவை பொறுத்து ஆன் அண்ட் ஆஃப் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஒயில் லூப்பை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதுதான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் எல்இடி பிளிங்கிங். தேங்க்யூ.